வணக்கம் வேர்ல்ட் இன்ட்ரஸ் செய்திகளுக்காக நான் ஹரிணி. காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் நிலையில் காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏதுமின்றி ஹமாஸ் பிரதிநிதிகள் கைரோவில் பேச்சுவார்த்தையிலிருந்து வெளியேறினர். அடுத்த வாரம் இஸ்லாமிய மாதமான ரமலான் தொடங்கும் வேளையில் 40 நாள் போர் நிறுத்தம் அமுலில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. முஸ்லிம் நோன்பு மாதத்திற்கு முன்னதாக 40 நாள் போர் நிறுத்தத்தை பெறுவதற்காக கத்தார் மற்றும் எகிப்து மத்தியஸ்தம் செய்த 4 நாட்கள் பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றத்திற்கான எந்த அறிகுறியும் இல்லை. இருதரப்பும் மற்றொன்றை குற்றம் சாட்டின. ஹமாஸ் வெளியிட்ட அறிக்கையில் இயக்கத்தின் தலைமையுடன் ஆலோசனை நடத்துவதற்காக ஹமாஸின் பிரதிநிதிகள் இன்று காலை கைரோவில் புறப்பட்டனர் என்று கூறப்பட்டிருந்தது. ஹமாஸின் மூத்த அதிகாரி சமி அபு ஷுஹரே கூறிய போது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை செய்வதற்கான முயற்சிகளை இஸ்ரேல் முறியடித்து வருகிறது. ஹமாஸின் கோரிக்கைகளை இஸ்ரேல் நிராகரித்து விட்டது என்று கூறினார். ஹமாஸின் கோரிக்கைகள் என்ன என்று கேட்டபோது காசா பகுதியிலிருந்து இஸ்ரேலிய ராணுவம் முழுமையாக வெளியேற வேண்டும், காசாவுக்குள் இடம்பெயர்ந்தவர்களை அவரவர் வீடுகளுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும், காசாவுக்கான நிவாரண உதவிகளை எந்த தடையும் இல்லாமல் வழங்க அனுமதிக்க வேண்டும் என்றார் ஹமாஸின் மூத்த அதிகாரி சமு அபு ஷுஹரி. அவர்களது முதலாவது கோரிக்கையான காசா பகுதியிலிருந்து இஸ்ரேலிய ராணுவம் முழுமையாக வெளியேற வேண்டும் என்பதை இஸ்ரேல் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று ஆரம்பத்திலிருந்தே கூறிவிட்டது. அதே கோரிக்கையுடன் எகிப்துக்கு போனால் என்ன, எங்கு போனால் என்ன, எதுவும் நடக்கப் போவதில்லை. ஹமாஸை அழிப்பதை நோக்கமாக கொண்ட போர் இறுதி வரை தொடரும் என்கிறது இஸ்ரேல். எந்தவொரு போர் நிறுத்தமும் தற்காலிகமானதாக இருக்கும் என்றும் இஸ்ரேல் தனது தாக்குதலை முன்னெடுக்க உறுதியளித்துள்ளது. தற்காலிக போர் நிறுத்தத்துக்காக காசா பகுதியிலிருந்து இஸ்ரேலிய ராணுவம் முழுமையாக வெளியேற போவதில்லை. காசாவில் வைக்கப்பட்டுள்ள பணே கைதிகளில் இன்னமும் உயிருடன் உள்ளவர்களின் பட்டியலையும் இஸ்ரேல் வலியுறுத்தியுள்ளது. பணே கைதிகளில் யார் யார் உயிருடன் உள்ளார்கள் என்பது தமக்கே தெரியாது என்கிறது ஹமாஸ். அத்துடன் இஸ்ரேல் கைரோவுக்கு ஒரு தூதுக்குழுவை அனுப்பவில்லை. இப்படியான சூழ்நிலையில் கைரோவில் தங்கியிருப்பதில் எந்த பயனும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு ஹமாஸ் பிரதிநிதிகள் கைரோவில் பேச்சுவார்த்தையிலிருந்து வெளியேறியிருக்கலாம். இஸ்ரேலிய அரசாங்க செய்தி தொடர்பாளர் டேவிட் மேன்சர் தமது பணிய கைதிகளை விடுவிக்க இஸ்ரேல் என்ன வேண்டுமானாலும் செய்யும் என்று சொல்ல தேவையில்லை, நாங்கள் மிக மிக தெளிவாக கூறியுள்ளோம். துரதிருஷ்டவசமாக பணிய கைதிகளில் யார் யார் உயிருடன் இருக்கிறார்கள், யாரை தங்கள் காவலில் வைத்திருக்கிறார்கள் என்று எங்களிடம் கூறாமல் ஹமாஸ் தான் தற்போது முட்டுக்கட்டையாக உள்ளது. அப்படியொரு பட்டியலுடன் ஹமாஸ் வந்தால் பேசலாம் என்று கூறினார். பணைய கைதிகள் போர் வளையத்தில் வெவ்வேறு இடங்களில் இருப்பதால் போர் நிறுத்தமின்றி இன்னமும் உயிருடன் இருக்கும் பணைய கைதிகளின் பட்டியலை தர முடியாது என்று ஹமாஸ் கூறியுள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தம் ஹமாஸின் கைகளில் இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இந்த வார தொடக்கத்தில் கூறினார். பணைய கைதிகள் விடுவிக்கப்படுவதற்கு முன்பு போர் நிறுத்தம் செய்யப்பட வேண்டும் என்றும் இஸ்ரேலிய படைகள் காசாவை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் ஹமாஸ் கூறுவதை அமெரிக்காவும் நிராகரித்துள்ளது. காசாவில் இடம்பெயர்ந்து வசிக்கும் அபிர் என்பவர் 5 மாத கால போருக்கு பின்னர் ஆழ்ந்த மனிதாபிமான நெருக்கடியின் பிடியில் காசாவில் நாம் இருக்கிறோம், ஹமாஸ் பிரதிநிதிகள் கைரோவை விட்டு ஒரு உடன்பாடு இல்லாமல் வெளியேறினர் என்ற செய்தி எமக்கு விரக்தியை ஏற்படுத்தியுள்ளது, நான் பெரும் ஏமாற்றத்தையும் பயத்தையும் உணர்கிறேன் என்றார். அபிர் தனது 12 உறுப்பினர்களை கொண்ட குடும்பத்துடன் தெற்கு காசா பகுதியிலுள்ள ரஃபாவில் தஞ்சம் புகுந்துள்ளார். காசாவின் ஜனத்தொகையான 2.3 மில்லியன் மக்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் இப்போது ரஃபாவில் அடைக்கலம் பெற்றுள்ளனர். அமெரிக்கா போரை நிறுத்துவதற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் அல்லது நீண்டகால போர் நிறுத்தம் செய்ய வேண்டும், அத்துடன் அனைத்து குடியிருப்பாளர்களுக்கும் நிறைய உதவிகளை வழங்க வேண்டும் என்று அபிர் தெரிவித்தார். பேச்சுவார்த்தைகள் முட்டுக்கட்டையில் இருப்பதை ஒப்புக்கொண்ட அமெரிக்கா ஒரு போர் நிறுத்த உடன்படிக்கை இன்னமும் சாத்தியம் என்றும் அதற்காக நாம் தொடர்ந்தும் முயற்சி செய்வோம் என்றும் கூறியது. இஸ்ரேலின் தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை தற்போது 30,800 கடந்துள்ளதாக காசாவில் உள்ள ஹமாஸ் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 83 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். தெற்கு நகரங்களான கான் யூனிஸ், ரஃபா மற்றும் மத்திய காசாவில் உள்ள பகுதிகளில் இஸ்ரேலிய குண்டுவீச்சுகள் தொடர்ந்ததாக அங்குள்ள மக்கள் கூறியுள்ளனர்.
அறிக்கையில் ஹமாஸ் மேற்கு கரை ஜெருசலம் மற்றும் இஸ்ரேலுக்குள் இருக்கும் பாலஸ்தீனிய ரம்சானின் போது அல் அக்சா மசூதிக்கு செல்வதற்கு தடையற்ற அனுமதியை கொடுக்குமாறு இஸ்ரேலுக்கு அழைப்பு விடுத்தது. இஸ்லாத்தின் மூன்றாவது புனித தலமான ஜெருசலேமில் உள்ள அல் அக்சா மசூதி வளாகம் நோன்பு மாதத்தில் வன்முறைக்கான ஒரு பதட்ட புள்ளியாக மாறக்கூடும் என்ற கவலையின் காரணமாக எகிப்திய அதிகாரிகள் ரம்சானுக்கு முன்னதாக ஒரு ஒப்பந்தத்திற்கு அழுத்தம் கொடுத்தனர். ஜெருசலேமில் உள்ள அல் அக்சா மசூதி வளாகத்துக்கு பாலஸ்தீனியர்கள் செல்வதற்கு கடந்த ஆண்டுகளிலிருந்த அதே நடைமுறை இருக்கும் என்று கூறியுள்ள இஸ்ரேல் மேலதிக விவரங்களை வழங்கவில்லை.